தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்கணும் பார்த்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தாலே ஒரு பெல்சன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. சிங்கிள் தாட்டி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் அதாவது tnau.ac.in ஸோ இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த வெப்சைட் வாங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்தீங்கன்னா இதில் அட்மிஷன் ப்ரசன்ட் 2020-21 இருக்கும். சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வேணுமோ தமிழ் கிளிக் பண்ணி, இங்கிலீஷ் வேணும் இங்கிலீஷ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஆகஸ்ட் 2020 முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து தொடங்கப்படும். ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா இதாட்டி பார்த்தீங்கன்னா அதாவது இணையவேளை மாணவர் சேர்க்கை தான் நடக்கும். ஸோ அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்கும். ஸோ இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான். ஆன்லைன் நடக்கிற கவுன்சிலிங் நடக்கிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்திய வெப்சைட் தான் tnau.ac.in. ஸோ இந்த வெப்சைட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற டேரெக்டாக வந்து வச்சுருவாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அதாவது தோட்டக்கலை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் பிடெக்கில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஸோ பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா சீரிகல்ச்சர். ஸோ சீரிகல்ச்சர்னா பட்டுப்புல் வரப்பு. ஸோ அதை பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிடெக்கில், பிடெக்கில் ஃபுட் டெக்னாலஜி, அடுத்து பிடெக்கில் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, பிடெக்கில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ பிஎஸ்சி அக்ரி பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் படிக்கலாம். ஸோ இந்த பிடெக்னு வரது பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணால் அக்ரி பண்ண முடியாது அப்படிங்கிறதுல. ஸோ பிடெக் வருது பார்த்தீங்கன்னா பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஸோ பிடெக் புட் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ இது மாதிரி வேறு கோர்ஸ்லாம் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். ஸோ அந்த பிஎஸ்சி வருது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் குரூப் படி அதாவது பாட்னி ஜுவாலஜி படிச்சவங்களாம் அதில் வந்து பிஎஸ்சியில் மட்டும் அப்ளை பண்ணுவோம். இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்று வந்து பிஎஸ்சியில் போய் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ பிடெக் வரதெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி வரதெல்லாம் இப்போ அந்த இவங்க படி அதாவது ஃபஸ்ட் குரூப் படிச்சவங்களா அவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கன்னா பிஏ நிதே பண்ணலாம், அக்ரிகல்ச்சரும் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த வெப்சைட் போய் செக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.